ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம் மாணவர்களே. ஒன்றாம் வகுப்பிற்கு இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், உயிர்மை எழுத்துக்கள் வந்து ஈ வரிசை பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த ஈ வரிசையில் உள்ள எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஈ வரிசையினுடைய எழுத்துக்கள் என்னென்ன பாருங்கள், ஒரு முறை சொல்லலாம். கி, ங்கி, சி, ஞி, டி, நீ, தி, நீ, பி, மி, இ, ரி, லி, பி, ரி, லி, ரி, நீ. இது ஈ வரிசையினுடைய எழுத்துக்கள் இல்லையா. இந்த எழுத்துக்களிலிருந்து நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சொற்கள். என்ன பார்க்க போகிறோம்? சொற்கள் பார்க்கலாமா? முதல்ல சொல்லுன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சொல்லுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஓர் எழுத்துடன் பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அது சொல் எனப்படும். பாருங்கள், உதாரணமாக பாருங்கள், இப்போ மான்றது ஒரு எழுத்து, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. இது என்ன எழுத்து? ஆ, மா. பாருங்கள், இது ஒரு எழுத்து இல்லையா. அதுக்கடுத்து இது என்ன எழுத்து? ல. அதுக்கடுத்து இது என்ன எழுத்து? இர். பாருங்கள், ஒரு எழுத்துடன் இன்னொரு எழுத்து, இன்னொரு எழுத்து வந்திருக்கு, அடுத்த எழுத்து, மூன்று எழுத்துக்கள் இருக்கு இல்லையா. ஒரு எழுத்துடன் பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால், சேர்ந்து நமக்கு ஒரு பொருள் தந்தால் அதை தான் நம்ம சொல் சொல்கிறோம் இல்லை. பாருங்கள், ம, ல, இர், மலர். மலர் என்ன? என்ன? பூ தானே. அப்போ அது ஒரு பொருள் குறிக்குதே இல்லையா. ஆ, மலர், அதுதான் சொல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொற்கள். அது நம்ம இங்கே சொல் சொல்கிறீங்க, ஆனால் இங்கே வந்து சொற்கள் எழுதியிருக்கீங்களே அப்படின்னு பார்த்தினா, ஒரே ஒரு சொல் இருந்தால் மட்டும் அதை நம்ம சொல்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் இப்போ நம்ம சொற்கள் என்னென்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட சொல். இப்போ ஒன்று, ரெண்டு சொல்லியிருக்கலாம், மூணு சொல்லியிருக்கலாம், நான்கு சொல்லியிருக்கலாம், இல்லை ஐந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா. அப்படி ஐந்து சொல் இருக்கும்போது அதை நம்ம சொல்லுன்னு சொல்லக்கூடாது, சொற்கள். சரிங்களா? இன்றைக்கி சொற்கள் பார்க்கலாமா? பார்க்கலாம். முதல் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி. பாருங்கள், நீங்கள் பின்னாடியே சொல்லிட்டு வாங்க என்னென்ன எழுத்துக்கள் சொல்லிட்டு. ஆ, ப, நீ, ஆவணி. பாருங்கள், ஆவணினா என்ன? இப்போது நமக்கு ஆங்கில மாதங்கள் மொத்தம் எத்தனை? 12 மாதங்கள் இல்லையா. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இதுதான் ஆங்கில மாதம் இல்லையா. ஆவணி மாதமானது, ஆவணியும் ஒரு மாதத்தினுடைய பெயர் தான். மீஸ் அது எங்கே மிஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அது தமிழ் மாதங்களுடைய பெயர் தான் ஆவணி மாதம் இல்லையா. தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. அவை என்னன்னு பார்க்கலாமா? பாருங்கள், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. 12 மாதங்கள் தமிழ் மாதம் இல்லையா. அதில் ஒரு மாதத்தினுடைய பெயர் தான் ஆவணி மாதம். இப்போ நமக்கு என்ன மாதம் நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் இல்லையா. இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வந்து இந்த ஓணம் பண்டிகை வந்து கொண்டாடுவாங்க. உங்களுக்கு தெரியலையா, வீட்டுக்கு முன்னாடி பூவால் வந்து அலங்கரிப்பாங்க, கோலமே என்ன பண்ணுவாங்க, பூவால் வந்து அலங்கரிப்பாங்க இல்லையா. அப்போ அந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த ஓணம் பண்டிகை வந்து கொண்டாடுவாங்க. பாருங்கள், ஆவணி, முதல் சொல் என்ன? ஆவணி. சொல்லுங்கள், ஆ, ப, நீ, ஆவணி. ஆனால் நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துன்னுருக்கோம், ஈ வரிசையினுடைய எழுத்துக்கள் தானே பார்த்துருக்கோம். இந்த ஆவணியில் வந்து ஈ வரிசையினுடைய எழுத்துக்கள் எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம், அது என்ன எழுத்துன்னு சொல்லுங்கள். ஆ, பாருங்கள், இதுதான் இல்லையா ஈ வரிசையினுடைய எழுத்துக்கள் இல்லையா. இதில் இந்த எழுத்து எங்காச்சும் இருக்கா பாருங்கள். ஆ, இருக்கா? எங்கே இருக்கு? ஆ, நீ. பாருங்கள், இருக்குங்களா? தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஆ, நீ. இது வந்து ஈ வரிசையினுடைய எழுத்துக்கள் இல்லையா. பாருங்கள், ஆ, ப, நீ, ஆவணி. அடுத்த சொல் பார்க்கலாமா? இரண்டாவது பார்த்தீங்கன்னா திங்கள். தி, இங்,
இல் திங்கள். திங்கள் நீங்க எங்கோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? வாரத்தினுடைய ஏழு நாட்கள் தான். வாரத்துக்கு ஏழு நாட்கள் இல்லையா? என்னென்ன நாளை சொல்லுங்க பார்க்கலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இல்லைங்களா? அது இரண்டாவது நாள் என்ன? திங்கள். திங்கட்கிழமை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்து பள்ளிக்கு முதல் நாள் எந்த நாள் வருவீங்க? திங்கட்கிழமை தானே வருவீங்க? திங்கள். தி இங் க இல் திங்கள். திங்கள் வந்து மாதத்தினுடைய பெயரை குறிக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிலவு, வெண்ணிலவு இருக்கு இல்லையா, நிலா, நிலாவினுடைய மறுபெயர் கூட திங்கள் என்று சொல்லலாம், சரிங்களா? மறுபடியும் சொல்லுங்க. தி இங் க இல் திங்கள். இந்த திங்கள் வந்து எங்க வந்து ஈ எழுத்து, ஈ வரிசையினுடைய எழுத்துக்கள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தி சொல்லுங்க. தி. அடுத்தது வியாழன். பி பாருங்க. பி யா ரா இன் வியாழன். வி யா ரா இன் வியாழன். இப்போ எப்படி வார நாட்கள் வந்து இரண்டாவது நாள் வந்து திங்கட்கிழமை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே பாருங்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. வியாழன் வருதுங்க இல்லையா, அதை தான் வியாழன், இல்லைங்களா? வி யா ரா இன் வியாழன். இந்த ரெண்டு எழுத்தும் சேர்த்து சொல்லணும். ஏன்னா இந்த யா பக்கத்தில் என்ன இருக்குது, துணைக்கால் இருக்கு இல்லையா, அப்போ அந்த எழுத்து நம்ம என்ன பண்ணணும், நீட்டி சொல்லணும். இதில் ஈ வரிசையினுடைய எழுத்துக்கள் என்ன? பி, சரிங்களா? அடுத்தது மார்கழி. மார்கழி. மார்கழி இப்போ எங்கே சொல்லியிருக்கேன் நான் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் மாதங்களினுடைய ஒரு மாதத்தினுடைய பெயர் தானே அது மார்கழி. நமக்கு எப்போ வந்து கடும் குளிராக இருக்கும், மீஸ் என்னால் காலையில் எழுந்திருக்கவே முடியல, ரொம்ப குளிருது, என்னால் பள்ளிக்கே வர முடியல, அப்போ எந்த மாதத்தில் நம்ம சொல்லுவோம், டிசம்பர் மாதத்தில் நம்ம சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதம் அது ஆங்கில மாதம் டிசம்பர்ன்றது. அதே மாதம் தமிழ் மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம். மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா பனி மூட்டம் அதிகமாக இருக்கும், கடும் குளிராக இருக்கும், நம்மால் காலையில் எழுந்திருக்கவே முடியாது. காலையில் 9 ஆனால் கூட நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப குளிராக இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நல்லா குளிராக இருக்கும், இருந்தால் கூட அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, விடியற் காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு இந்த பூசணை பூவெல்லாம் வச்சு தீபம் வாசப்படிக்கு முன்ன என்ன பண்ணுவாங்க, தீபம் ஏற்றுவாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் விளக்கேற்று சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோவில்களிலும் பார்த்திங்கன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, இது எல்லாமே செய்வாங்க. ஆனால் அந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா 6 மணிக்கெல்லாம், அதாவது வந்து சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த சாமிக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் வந்து முடிச்சிருப்பாங்க. அது அந்த மாதத்தினுடைய சிறப்பு, சரிங்க? குளிராக இருந்தால் கூட அந்த மாதத்தில் வந்து இது சிறப்பாக அந்த மாதம் முழுவதுமே விடியற் காலையில் பார்த்திங்கன்னா எல்லாரும் எழுந்திரிச்சு கோலம் போட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க. மார்கழி. மா இர் க இ மார்கழி. இதில் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈ வரிசையினுடைய எழுத்துக்கள் எங்கே? இ, சரியாக சொன்னீங்க. பாருங்கள் இப்போ நம்ம எத்தனை சொல் பார்த்துருக்கோம், 4 சொல் பார்த்துருக்கோம். என்னென்ன சொல்? ஆவணி, திங்கள், வியாழன், மார்கழி. இப்போ இந்த 4 சொல் சேர்ந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், சொற்கள். ஒரு சொல் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லணும், சொல்லுன்னு சொல்லணும். இப்போ எத்தனை சொல் நம்ம பார்த்துருக்கோம், 4 சொல் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த 4 சொல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சொற்கள். மறுபடியும் பார்க்கலாமா? பாருங்கள் முதல்ல ஃபஸ்ட் ஒன் என்ன, ஆவணி. இது என்ன எழுத்து? ஆ. அப்போ அது நீட்டி தான் நம்ம சொல்லணும் இல்லையா, ஆ ப நி ஆவணி. இரண்டாவது திங்கள்.
தி இங் கா இல் திங்கள். மூன்றாவது வியாழன் வி யா ழா இன் வியாழன். நான்காவது மார்கழி மா இர் க ழி மார்கழி. இப்போ சொற்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழில் எழுதுக. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் தமிழில் எழுதுக. பார்க்கலாமா? தமிழில் எழுதுக. தமிழில் எழுதுகன்னா என்னன்னு தெரியலையா உங்களுக்கு? அதாவது வந்து ஆங்கில சொற்கள் கொடுத்துருவாங்க, அதுக்கு சரியான தமிழ் சொற்களை நாம் எழுத போகிறோம் இல்லையா. பார்க்கலாமா அது என்னென்ன ஆங்கில சொற்கள் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாமா? முதல்ல பாருங்க, நைஃப் KNIFE நைஃப். நைஃப்னா என்ன? கத்தி. சொல்லுங்க கத்தி. கத்தி எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? பாருங்க கா இ கத்தி. கத்தி பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? ஆ டிவியில் பார்த்துருப்பீங்க. போர் வீரர்கள் சண்டை போட்டால் கையில் ஒரு வாள் வச்சுருப்பாங்க இல்லையா, அதால் வந்து சண்டை போடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் வந்து கத்தி வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்க, யார் அது பயன்படுத்துவாங்க சரியாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆ அம்மா வந்து கத்தி பயன்படுத்துவாங்க இல்லையா, எதுக்கு பயன்படுத்துவாங்க சொல்லுங்கள். ஆ காய் கட் பண்ணால் என்ன பயன்படுத்துவாங்க? கத்தி பயன்படுத்துவாங்க தானே, பழங்கள் கட் பண்ணுறதுக்கு, அதுக்கடுத்து காய்கறிகளை வெட்டுறதுக்கு, எல்லாத்துக்கும் எதுக்கு பயன்படுத்துவாங்க? இந்த கத்தி பயன்படுத்துவாங்க. நைஃப் KNIFE நைஃப். கத்தி கி கத்தி. நம்ம காய்கறி வந்து கட் பண்ணுறது நம்ம கத்தி பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மரத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, விறகு வெட்டுறதுக்கும் கத்தி வந்து பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேரட். பேரட் எல்லோரும் பார்த்துருப்பீங்களா? பாருங்கள் பேரட் PARROT பேரட். பேரட்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆ கிளி. கிளி எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, எல்லாரும் கிளி பார்த்துருக்கீங்க தானே. ஆ கிளி வந்து பறவை இனத்தை சார்ந்தது இல்லையா. ஏன்னா கிளி பறக்கும் இல்லையா. கிளியினுடைய வண்ணம் என்ன, நிறம் என்ன, பச்சை தானே. ஆ சரியாக சொன்னீங்க. கிளியினுடைய மூக்கு எப்படி இருக்கும், சிவப்பாக இருக்கும் இல்லையா. என்ன நிறத்தில் இருக்கும், சிவப்பு நிறத்தில் இருக்கும் இல்லையா. அதே போல் கிளி என்ன விரும்பி சாப்பிடும், ஆ பழங்களை விரும்பி சாப்பிடும் இல்லையா. பாரு கிளியினுடைய நிறம் என்ன, பச்சை. அதனுடைய மூக்கி நிறம் என்ன, சிவப்பு. கிளி எது விரும்பி உண்ணும், பழங்களை விரும்பி உண்ணும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் கிளி வந்து பேசும் சொல்லியிருக்காங்க. பேசுகிற கிளி நீங்கள் பார்த்து சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஆ யார்கிட்ட பார்த்துருப்பீங்க, அந்த ஜோஷியம்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, கிளி ஜோஷியம், கிளி ஜோஷியம் சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து கிளி பேசும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நேரடியாக? ஆ ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா. அதுதான் பேரட் PAROT பேரட். பேரட்னா என்ன, கிளி. கிளி கிளி. அடுத்தது பார்க்கலாமா? மூன்றாவது லயன் LIONலயன். லயன்னா என்ன உங்களுக்கே தெரியும். ஆ லயன் என்ன, சிங்கம். சரியாக சொன்னீங்க. லயன் என்ன சிங்கம். சிங்கம் எங்கே இருக்கும், ஆ காட்டில் சிங்கம் இருக்கு இல்லையா. காட்டுக்கு ராஜா யார், சிங்கம் தானே. ஆ சிங்கம் என்ன பண்ணும் தெரியுமா, தன்னை கூட இருக்கிற விலங்குகள் எல்லாம், காட்டில் நிறைய விலங்குகள் இருக்கும் இல்லையா, ஆனால் சிங்கத்துக்கு பசி ஏற்றுதுன்னா ஐயோ அதெல்லாம் நம்மளுடைய உறவினர்களாச்சு, நம்ம அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற எண்ணவே என்னாது, அதுக்கு பசிச்சுதுன்னா அதுக்கு அந்த நேரத்தில் எது தென்படுதோ, மானா முயல் எதுக்கு இருந்தாலும் அது என்ன பண்ணுமா, அடித்து
சாப்பிட்ரு. ஏன்னா வந்து அதை யாருமே கேட்க முடியாது. ஏன், காட்டுக்கு ராஜா யாரு, சிங்கம் தானே. அது பசி பசி எடுத்ததுன்னா உடனே எந்த மிருகங்கள் நமக்கு எதிர்க்க தோன்றுதோ அதை அடித்து அது சாப்பிட தன்மை யாருக்கு இருக்கு, அந்த சிங்கத்துக்கு இருக்கு. வீட்டுக்கு ராஜா யாரு, நீங்க தானே. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் என்ன பண்ணுறாங்க, அம்மா செய்கிறாங்க இல்லையா. அப்ப வீட்டுக்கு ராஜா யாரு, நீங்க இல்லையா. நீங்க என்ன சொல்வீங்க, அம்மா எனக்கு இதுதான் செஞ்சு தரணும், இது கொடுத்தாதான் நான் பள்ளிக்கு போவேன், இது எனக்கு செஞ்சு கொடுத்தாதான் நான் எடுத்துகிட்டு போவேன். நம்ம அதிகாரம் பண்ணுறோமா இல்லையா. ஆ, ராஜா சிங்கம் வந்து எப்படி வந்து காட்டு ஆளுதோ அது போல் வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் நாம் நினச்சி கேட்டதெல்லாம் யார் செஞ்சு கொடுக்குறாங்க, அம்மா செய்து கொடுக்குறாங்க இல்லையா. ஆ, லயன், LIONN, லயன். லயன் என்ன என்ன, சிங்கம். சி இங் க இம், சிங்கம். அடுத்த சொல் பார்க்கலாமா. நான்காவது என்ன, ஸ்குரில், SQUIRRIL, ஸ்குரில். ஸ்குரில் என்ன என்ன, அணில் சொல்லுங்க. அணில், அணில், அணில். அணில் பார்த்துருக்கீங்களா, அணில் எங்கே இருக்கோம், நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரத்து மேலே ஏறிட்டே இருக்கும், இறங்கிட்டே இருக்கும், ஏறிட்டே இருக்கும், இறங்கிட்டே இருக்கும். எப்பவுமே எப்படி இருக்கும், அது துரு துரு துருன்னு இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களை போலவே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் உட்காருவீங்களா, உட்கார மாட்டேன். என்ன பண்ணுங்க, எழுந்துச்சு ஓடுவீங்க, மறுபடியும் ஓடி வருவீங்க, போவீங்க வருவீங்க. நீங்கள் எவ்வளோ துரு துருன்னு இருக்கீங்க, அதே போல தான் அந்த அணில் கூட மரத்தில் ஏறிட்டே இருக்கும், அடுத்த நிமிடம் என்ன பண்ணும், கீழே இறங்கி வந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல அது உட்காரவே உட்காராது. அணில் பழங்களை விரும்பி உண்ணும் இல்லையா. பாருங்கள், ஸ்குரில், SQUIRRIL, ஸ்குரில். அணில், அணில், அணில். அடுத்தது பார்த்துங்க, பீகாக், பீகாக், PECOCK, பீகாக். பீகாக் என்ன, மயில் சொல்லுங்க பார்க்கலாம். சரியா சொன்னீங்க, மயில், MYIL, மயில். மயில் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா, எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா. மயில், மயில் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. எல்லாரும் வந்து வீட்டில் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு இறகு வச்சுருப்பீங்களா இல்லையா. மயில் வந்து நமது தேசிய பறவையும் மயில் தான் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்ம முருகர் வந்து வணங்கும் இல்லையா, முருகருடைய வாகனமும் என்னதான், மயில் வாகனம் சரிங்களா. மயில், ஆண் மயில் பார்த்தீங்கன்னா இந்த மழை வர காலங்களில் தன்னுடைய தோகையை விரித்து அது என்ன பண்ணுமா, நடனம் ஆடும். பார்த்துருக்கீங்களா இல்லையா, பார்த்துருப்பீங்க இல்லையா. ஒரு சிலரெல்லாம் மயில் தோகை விரித்து நடனம் ஆடும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லையா. யார் வீட்டிலலாம் மயில் வச்சுருக்கீங்க, ஒரு இறகு வச்சுருப்பீங்க இல்லையா, மென்மையாக இருக்கும் இல்லையா. பாருங்கள், பீகாக், பீகாக்னா மயில், PECOCK, பீகாக், பீகாக்னா மயில், MYIL, மயில். இதில் பாருங்கள், இதில் வந்து ஈ வரிசையினுடைய சொற்கள் பார்த்தோம், அதிலிருந்து தமிழ் எழுதுக நம்ம பார்த்துருக்கோம். இதிலலாம் நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம், ஈ வரிசையினுடைய எழுத்துக்கள். கத்தியில் எங்கே இருக்கு, தீல் இருக்கா, அடுத்து பேரட்டில் கியூ லி, ரெண்டு எழுத்துமே ஈ வரிசையினுடைய எழுத்துக்கள் தான். மூன்றாவது லயனில் சிங்கம் பார்த்தீங்கன்னா சி என்ற எழுத்து ஈ வரிசையினுடைய எழுத்துக்கள் இல்லையா. ஸ்குரியில் பார்த்தீங்கன்னா இந்த நீ, அது பீகாக் பார்த்தீங்கன்னா ஈ, இதெல்லாம் ஈ வரிசையினுடைய எழு சொற்கள் தமிழ் எழுதுக நம்ம பார்த்துருக்கோம். மறுபடியும் ஒரு முறை பார்த்துடலாமா. பாருங்கள், சொற்கள், ஆவணி, ஆ ப ணி, ஆவணி. இரண்டாவது திங்கள், தி இங் க இல், திங்கள். மூன்றாவது பாருங்கள், வியாழன், வி யா ழா இன், வியாழன். நான்காவது மார்கழி, மா இன் க ழி, மார்கழி. அதை தமிழில் எழுதுக பாருங்கள்,
நைஃப் KNIFE நைஃப் கத்தி KITTI கத்தி இரண்டாவது பாருங்க பேரட் PARROT பேரட் கிளி KILI கிளி மூன்றாவது பாருங்க லயன் LION லயன் சிங்கம் CINGKIM சிங்கம் ஸ்குரில் SQUIRREL ஸ்குரில் அணில் 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 பீகாக் PEACOCK பீகாக் மயில் 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 இன்றைக்கி நாம் இது என்ன பார்த்துருக்கோம் சொற்கள் பார்த்துருக்கோம் தமிழ் எழுதுக பார்த்துருக்கோம் சரிங்களா நன்றி